வணக்கம் எல்லோரும் வாழ்கிற வரைக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம் பேசுகிறோம் வாதாடுறோம் பதில் சொல்கிறோம் கேள்வி கேட்குறோம் சரி மரணம் என்பதை பற்றி எத்தனை பேர் யோசிச்சுருக்கோம் யமதர்மன் ஒருத்தன் வருவான் அப்படிங்கிறோம் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற ஒரு சொல்லெல்லாம் கூட இதில் சொல்கிறாங்க மரணம்னு வர்றப்போ யமதர்மன் வருவான் நம்மளுடைய உயிரை வாங்கிட்டு போவான் அப்படின்னு நம்முடைய புராணங்கள் சொல்லுது இந்த யமனோட நாம் வந்து பேசி கேள்வி கேட்டு வாதாடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை உண்டா இதை யோசிச்சு பார்க்குறமே நல்லா இருக்குது என்ன அதுக்குள்ளே வந்துவிட்டேன் இப்போ தான் பையனை படிக்க வச்சுருக்கேன் இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது இன்னும் அவன் மொதல் குழந்தை கூட பிறக்கலை இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம அப்போ இந்த யமனோட பேசணுங்கிற விஷயத்த எல்லாம் யோசிப்போம் இதை பல்வேறு வகையில் நம்முடைய முன்னோர்கள் யோசிச்சிருக்காங்க உதாரணமாக நான் படித்த வரைக்கும் யமனோடு பேசி வாதாடிய ஒரு சிறுவனுடைய பெயர் நசிகேதன் கடோபனிஷம்ங்கிற அந்த பகுதியில் நசிகேதன் யமனோடு பேசுகிற செய்தி சொல்லப்படுது அதே போல் யமனோடு வாதாடி ஜெயிச்ச ஒரு பெண்ணு யாருன்னு கேட்டால் சத்யவான் சாவித்ரி அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் வந்திருக்கு சினிமா வந்திருக்குது சரி இப்போ நசிகேதன் யார் அவன் ஏன் வந்து யமனோட பேசுகிறான் கேள்வி கேட்குறான் இதுக்கான வரலாறை நம்ம பார்க்கணும் நசிகேதனுடைய தந்தையின் பேர் வாசஸ்ரவ முனிவர் அவர் விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணுறார் அந்த யாகம் எதுக்குன்னா சொர்க்கலோகத்துக்கு போவதற்கான வழி என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ சிறுபையனால் நசிகேதன் இருக்கிறான் யாக முடிவில் யார் வந்து எது கேட்டாலும் கொடுக்கணும் நாம் கூட மாபலி கதையை பார்ப்போம் அப்படி கேட்குறப்ப தான் வாமன வடிவமா வந்து திருமால் வந்து உலகத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் மூன்று அடி மூலமாக பெற்றுக்கொண்டார்னு இப்போ என்னுடைய தந்தையார் வந்து பசுக்கள் தானமாக கொடுக்குறார் பொருள்களை தானமாக கொடுக்குறாரு இந்த பையன் அவரை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் அதை அவருக்கு கொடுக்குறியே இதை வெறுக்கு கொடுக்குறியே என்னை யார் கொடுப்பேன் என்னையார் கொடுப்பேன்னு கேட்டுகிட்டே இருக்கான் அவர் கோபத்தில் என்ன பண்ணுறாரு உன்னை எமனுக்கு தாண்டா கொடுப்பேன் அப்படின்றாரு இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் தன்னுடைய தவ வலிமையால் யமதர்மனையே நேராக போய் பார்க்க போகிறான் இதெல்லாம் நடக்குமா செய்தி வருமா அப்படிலாம் கேட்க வேண்டாம் ஏன்னால் தர்க்கம் என்று வருகிற போது இப்படி இருந்தால் இப்படி வந்தால் இப்படி என்று வைத்து கொண்டு போனவன் மூணு நாளாக யமதர்மனை பார்க்க முடியாமல் காக்க வைக்கப்படுறான் அது காரணமாக அவன் வந்து கோபம் படுறான் யமதர்மன் வருத்தம் தெரிவிச்சுக்கிறான் தெரிவிச்சுக்கிட்டு நீ வந்த நோக்கம் என்ன உனக்கு நான் வந்து மூணு வரம் தர்றேன் வேணுங்கிற வரத்தை கேளு உடனே அந்த பையன் முதல் வரம் கேட்குறான் எப்படி தெரியுமா என் தந்தை என் மீது கொண்ட கோபம் மாறணும் முதல் வரம் தந்தை அப்படின்னா யமன் ரெண்டாவது வரம் உனக்கு என்ன வேணுன்னு கேட்டப்ப எந்த வகையான யாகத்தை செய்தால் எளிய மக்களும் சொர்க்கத்தை அடைய முடியும் அந்த யாகத்தினுடைய வழிமுறை என்ன என்னன்னு கேட்டான் ரெண்டாவது அதையும் முதல் சொன்னான் மூணாவதாக சொர்க்கம் போகிறதுக்கான வழி உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பிரம்மலோகம் போவதற்கும் வைகுந்தம் போவதற்குமான வழி உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறான் ஆனால் நசிகேதன் அதை மறுக்கிறான் அதுக்கு நசிகேதன் சொன்ன வார்த்தை நான் இந்த லோகத்திற்கெல்லாம் செல்ல விரும்பவில்லை ஆனால் நான் ஆத்ம ஞானம் பெற விரும்புகிறேன் அதாவது நம்முடைய இந்த உடல் மறைந்து போனாலும் ஆத்மா மறையாது என்பது ஒரு நம்பிக்கை இந்த ஆத்மா ஞானம் பெற வேண்டும் என்பதும் சாதாரணமானதில்லை இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டால் நாம் உடல் மறைந்து விட்டதே என்றோ நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டுமென்றோ மற்றவை வேண்டுமென்றோ என்ன மாட்டோம் எனவே எனக்கு ஆத்ம ஞானம் தான் வேண்டுமென்று நசிகேதன் எமனிடத்திலே வேண்டி பெறுகிறான் என்பதைத்தான் இந்த கதை சொல்கிறது இவ்வாறு நசிகேதனுக்கும் எமனுக்கும் இடையில் அதாவது நித்திய ஞானம் என்று ஒன்று இருக்கிறது ஆத்ம ஞானம் அதை அடிவது சாதாரணமானதல்ல மக்கள் சாதாரணமாக என்ன நினைக்கிறார்கள் நாம் இருக்கிறவரிலே சுகமாக இருக்க வேண்டும் இறந்தாலும் சொர்க்கலோகம் போக வேண்டுமென்று தான் நினைப்போம் ஆனால் சொர்க்கலோகத்தையும் தாண்டி ஒன்று இருக்கிறது அதுதான் ஆத்ம ஞானம் பெறுதல் அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு எனக்கு வழி வேண்டுமென்று நசிகேதன் எமனிடத்தில் கேட்கின்ற இந்த செய்திதான் கடோபனிஷங்கிற அந்த பகுதியில் சொல்லப்படுகின்றது யமனோடு பே போராடிய பேசிய நசிகேதன் வரலாறு ஒரு ஆச்சரியமான ஒன்று இவையெல்லாம் நாம் மூட நம்பிக்கை மற்றவை என்று ஒதுக்கிவிடுவதை காட்டிலும் இதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என்ன என்பதை ஊன்றி கவனிக்க வேண்டும் போல சத்தியவானுடைய உயிரை மீட்பதற்கு சாவத்திரி எடுத்துக்கொண்ட முயற்சியையும் நாம் காண இருக்கிறோம் எனவே ஞானம் பெறுவதற்கு கேள்வி மேலே கேள்விகளாக நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்முடைய அறிவு தீட்டப்படும் தீட்டப்படாத கத்தியும் மீட்டப்படாத வீணையும் பயனற்று போகும் அறிவை கூர்மையாக்குவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் சிறுபிள்ளையா இருக்கப்போ இருளை கண்டு பயப்படுவோம் பேயை கண்டு பயப்படுவோம் கொஞ்சம் வயசாக இருந்துச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப பாடங்களை கண்டு பயப்படுவோம் அப்புறம் வாழ்க்கையை கண்டு பயப்படுவோம் நோயை கண்டு பயப்படுவோம் மரணம் வந்துடுவோம்னு ஒரு பயம் வந்துடுங்க எமோ வந்துட்டா என்ன பண்ணுறது அதுக்கு அருணகிரி அதை சொல்கிறாரு அப்படியே எமோ வந்தாலும் நீ முருகப்பெருமானை கூப்பிடு அவர் வந்து உன்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறார் கந்தரனை புதில் எப்படி சொல்கிறாரு கார்மாமிசை காலன் வரின் கலப தேர்மாமிசி வந்து எதிரப்படுவாய் தார்மார்ப வளாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே ஒரு காலத்தில் சூரனை வென்ற எம்பெருமானே நீ வேலோடு வந்து நமனிடமிருந்து என்னை காப்பாய் என்று சொல்லுகிறார் நாம் யமபயம் ஒழிக்க அனுமதியை பாடுங்கள் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்